Hi friends, last video we பார்த்தது viewport navigation என்னது rotate பண்றது என்னது zoom பண்றது என்னது pan பண்றது பார்த்தோம் அதோட சேர்த்து என்னென்ன views இருக்குன்னு பார்த்தோம் four views இருக்குன்னு பார்த்தோம் ஒரு object எப்படி add பண்ணனும்னு பார்த்தோம் object add பண்றது shift ஓட a இப்போ பார்க்க போறது இந்த add பண்ண object என்னது edit பண்றது and delete பண்றதுன்னு பார்க்க போறோம் இது ஆப்ஜெக்ட் மோட்னு சொல்லுவேன் இந்த மோட் இந்த ஆப்ஜெக்ட் மோட்ல வச்சு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்கேல் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணலாம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம்னு சொன்னேன் இப்போ நாங்கள் இதை மேலும் எடிட் பண்ணணும்னு போகணும் சொன்னால் எடிட் மோட்டும் போகணும் எடிட் மோட் அங்கே லொக்கேட் இருக்க லொக்கேட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் லொக்கேட் ஆகிருக்கும் இதில் ஆப்ஜெக்ட் மோட் இருக்குது எடிட் மோட் இருக்குது ஸ்கிளப் மோட் இருக்குது மேலே வேர்டெக்ஸ் இருக்குது வெயிட் இருக்குது டெக்ஸ்சர் இருக்குது பிறகு பார்ப்போம் இப்போ நாங்கள் வாங்க போகிறது ஆப்ஜெக்ட் மோட் இதுக்கு ஷார்ட் கட் என்ன பார்த்தீங்கன்னா டேப் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட்ல வச்சு டேப்பை கொடுத்தீங்கன்னா எடிட் மோட்டுக்கு வரும் எடிட் மோட்ல வச்சு டேப் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட்டுக்கு போகும் இப்போ நான் டேப்பை கொடுக்குறேன் கொடுத்தோன்னே வந்துட்டு நாங்கள் இதை மூணு விதமாக இதை எடிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற அந்த புள்ளி மாதிரி இருக்கிறத சொல்கிறது வேர்டெக்ஸ்ன்னு சொல்கிறது இதில் நாங்கள் 8 வேர்டெக்ஸ் இருக்குது எங்களை இன்ஃபோ வரல தெரியும் அதே மாதிரி அடுத்தது இருக்குது எட்ஜுன்னு சொல்கிறது விளிம்பு அடுத்தது ஃபேஸ் இந்த மூணு பேரில் லொக்கேட்டாக இருக்கும் ஃபேஸ் இதில் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் இருக்குது 12 எட்ஜஸ் இருக்குன்னு இதில் காட்டுது இப்போ நீங்கள் வேர்டெக்ஸை இந்த வேர்டெக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணலாம் அதே மாதிரி தான் எட்ஜை நீங்கள் இருக்கீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட டேப்பை கொடுத்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் வரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி காட்டலாம் ஃபேஸ் ஃபேஸ் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்போ ஆப்ஜெக்ட் மோட்லேயே வச்சு எடிட் மோட்லேயே வச்சு ஸ்கேலை எடிட் பண்ண வேண்டியதான ஸ்கேல் பண்ணலான்ட்டான் நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட்ல மாற்ற பாருங்க இப்போ ஆப்ஜெக்ட் மோட்ல வச்சு ஒரு ஆக்சியை நாங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் எக்ஸ்எச் வழியாக பார்த்தீங்கன்னா இது ஒரிஜின் பாயிண்ட் எப்போவுமே மாறாது ஒரிஜின் பாயிண்ட்னு சொல்கிறேன் இந்த சென்டர் பாயிண்ட் எப்போவுமே மாறாது இதையும் நாங்கள் எடிட் பண்ண வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாருங்க ஆப்பை கொடுக்குறேன் கிராப் எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஒப்பிட்டு வரீங்களே பார்த்தீங்கன்னா அது ஒரிஜின் போய் மாறி இருக்கு இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மைய புள்ளியை வச்சு தான் இந்த கியூப் சுழலும் இங்கே இருந்த ஒரிஜின் போய் அங்கே மாறிடுது இதை கணக்கில் வச்சுங்க இதான் எடிட் மோட் இந்த எடிட் மோட் அடுத்து நாங்கள் ஃபாலோவிங் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எடிட் மோட்டோட தொடர்புடைய டூல்கள் இந்த டூல்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் இருக்குது இன்சர்ட் இருக்குது பிவல் இருக்கும் அதோட லூப் அண்ட் லூப் கட் அதோட நைஃப் டூல் இதை விரைவாக பார்ப்போம் அடுத்தது வீடியோ